எவ்ரிபடி வெல்கம் டு ஸ்டுடியோ செக்டார். இன்னைக்கு நாம யாரை பத்தி பார்க்க போறோம்னா, வாழ்க்கை முறைகளையும் பழக்க வழக்கங்களையும் நம்ம கிட்டேந்து ரொம்பவே வித்தியாசப்பட்ட டெக்னாலஜினா என்னன்னு தெரிஞ்சுக்க விரும்பாத உலகத்தோட பல்வேறு ஆற்றுப்படுகைகள்லையும் பள்ளத்தாக்குகள்லையும் நாங்க இப்படிதான்பா. நீங்க வேர்ல்ட் நெக்ஸ்ட் லெவலுக்கு வேணா கொண்டு போங்க, ஏன் செவ்வாய் கிரகத்தில் கூட குடியேறுங்க, ஆனால் நாங்கள் எங்கள் கலாச்சாரத்தையும் பண்பாடுகளையும் விட்டு வெளியே வரவே மாட்டோம், உங்களை சார்ந்தும் வாழ மாட்டோன்னு மிகவும் அபாயகரமான சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் இன்றளவும் கடைபிடிக்கிற பழங்குடியினர்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னதான் இந்த காலத்து பொண்ணுங்க அழகை இன்க்ரீஸ் பண்ண ப்ரைமர், மாய்ஸ்சரைசர், ஃபவுண்டேஷன், கன்சீலர், பிளஷ், ஹைலைட்னர், மஸ்காரா, காஜல், லிப் லைனர், லிப் கிளாஸ், ப்ளா 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 ப்ளா, இது மட்டும் இல்லாமல் ஹேருக்கு தனியாக, ஹேண்டுக்கு தனியாக, ஃபீட்டுக்கு தனியாக, ட்ரெஸ்ஸுக்கு தனியாக, ஃபுட் வேறு, ஆக்சசரிஸ்னு லிஸ்ட்டுக்கு மேலே லிஸ்ட்டாக போட்டு அப்பா பாய் ஃப்ரெண்ட் அண்ணன் காசை செலவு பண்ணி பார்லர், மெனிக்யூர், பேடிக்யூர், ஃபேஷியல், ஹேர் ஸ்பான் எல்லாம் பண்ணிவிட்டு வெளியில் வந்து ரோடில் சும்மா அப்படியே ஸ்லோ மோஷனில் டிக்டாக் வீடியோ எடுத்துக்கிட்டு நடந்து வரும்போது மனசுக்குள்ளே உலகி நான் தான் வெக்க கட்டி பழக்கிற கேர்ள்ஸ்கிட்ட ஏமா கொஞ்சம் ஒதுங்குமான்னு சும்மா கெத்தை வந்து நிற்கிறது என்னவோ இம்பா பழங்குடி பெண்கள் தாங்க. இவங்க தாங்க இன்றளவும் வேர்ல்ட் தி மோஸ்ட் பியூட்டிஃபுல் விமன் கன்சிடர் பண்ணப்படுறவங்க. இதில் ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னா, இவங்க வாழ்க்கையில் குளிக்கிறதே இல்லைங்க. ஆக்சுவலி இந்த பொண்ணுங்க தண்ணி தொடவே கூடாதுன்றது இவங்களோட மிகப்பெரிய கட்டுப்பாடுகளில் முக்கியமான ஒன்றாகும். குளிக்கவே மாட்டாங்கன்னா லைஃப் டைமில் ஒரே ஒரு டைம் மட்டும் குளிப்பாங்க, அதுவும் என்னைக்குன்னா அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த நாளில் மட்டும்தான் அவங்க குளிக்கணும். மற்ற நாட்களில் அவங்க குளிக்கிறதுக்குன்னு தண்ணியை தொடவே கூடாது. அப்படி இருந்தும் இன்னைக்கு வர இவங்க தான் தி வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பியூட்டிஃபுல் விமன். ஆச்சரியமாக இருக்குல்ல, குளிக்க மாட்டாங்க தான், ஆனால் இவங்க அழுக்குன்னு நான் சொல்லலை. இவங்க உடம்ப ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்ணிக்கிறதுக்காக கேமிஃபோரா புதர்களையும் ஒரு சில மூலிகைகளையும் எரிச்சு உடம்புல பூசிப்பாங்களாம். இது இவங்களை புத்துணர்ச்சியாக ஃபீல் பண்ண வைக்குமா, அது மட்டும் இல்லாமல் பூச்சிக்கடிகள் இருந்தும் தொற்றுகள் இருந்தும் செக்யூர் பண்ணுமா. இவங்க ரெட்டாக இருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்கு ரீசனே இந்த மூலிகை லோஷன் தானா. இதில் மூலிகைகளோட அனிமல் ஃபேட்டும் இருக்குமா, அதை இவங்க முதுமை தோற்றத்தை தள்ளி போடுமா. இப்போ நம்ம பியூட்டி பற்றி பார்த்தோம், அடுத்ததாக இவங்களுடைய பயங்கரமான ஒரு ஃபேக்ட் பற்றி தெரிஞ்சுக்குவேனா, அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது சென்டினல் தீவில் வாழ்கிற பழங்குடிகள் பற்றினது. இந்த தீவு அந்தமான் நிக்கோபாரில் இருக்கு. இந்த சென்டினல் தீவில் வாழ்கிற ட்ரைப்ஸ் ரொம்ப அபாயகரமானவங்க. இவங்க வேற்று மனிதர்களை விரும்புறது இல்லைங்க. யாராவது அத்துமீறி சென்டினல் தீவுக்குள்ள நுழைஞ்சிட்டா அம்பு எழுதி கொண்டு புதைச்சிருவாங்க. அதனால மத்திய அரசு இந்த சென்டினல் தீவுக்கு மனிதர்கள் பிரவேசிக்க தடை விதிச்சிருந்தாங்க. இந்த தடையை மீறி சமீபத்தில் 27 வயதையான அமெரிக்கர் ஜான் ஆலன் சவ் ரென்கோ ஒரு போட் எடுத்துட்டு சில பரிசு பொருட்கள், ஃபுட்பால்லாம் எடுத்துட்டு போயிருக்காரு. மீனவர்கள் எவ்வளோ தடுத்தும் கேட்காத ஜான்க்கு நடந்ததென்னவோ மிகப்பெரிய கொடுமை தாங்க. பழங்குடிகளுக்கு பரிசு கொடுத்து பழக போன இவருக்கு சென்டினல் தீவு பழங்குடிகள் கொடுத்த பரிசு என்னவோ மரணம். இவரையும் அம்பை எழுதி கொண்டு புதைச்சிட்டாங்க. இவரோட கழுத்துல கயிறு கட்டி உடம்பு கட்டி கொண்டு போகும்போது மீனவர்கள் பார்த்துட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இறந்தவரோட உடம்ப கூட மீட்க முடியலை அப்படின்ற சோகத்திலிருந்து இன்னும் உறவினர்கள் மீறல. உடம்பை மீட்கிறதுன்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லைங்க, பிகாஸ் அது சென்டினல் தீவு. அடுத்து நாம பார்க்க போறது ஆப்பிரிக்கன் ட்ரைப்ஸ் ஃபாலோ பண்ற சில பயங்கரமான சடங்கு முறைகள் பத்தினது. மாடர்ன் டெக்னாலஜினா என்னன்னு தெரியாதவங்க இன்னைக்கும் ஏசியன்ஸ் லைஃப் ஸ்டைல ஃபாலோ பண்றாங்க. இதுல பல ஆபத்தான மனித உரிமை மீறல்கள் எல்லாம் நடக்குதுங்க. நம்ம ஊர்ல எல்லாம் அழகழகா டப் ஸ்மாஷ் எடுத்து போட்டோ ஷூட் போட்டு இன்ஸ்டாகிராம்ல கொஞ்சம் ஃபாலோவர்ஸை பிக் பண்ணி டிக்டாக்ல கொஞ்சம் ட்ரெண்டிங்ல போனாலே சில பொண்ணுங்க இவன் தான்ப்பா என் கிரஷ்னு மனக்கோட்டையில டூ இட் பாடிட்டு சுத்திட்டு இருக்காங்க. ஆனா மொசாய் மொரான் இவங்க கென்யாவை சேர்ந்த பழங்குடிகள். இந்த இனத்தவர்களில் ஒரு ஆணை ஆணை மதிக்கணும்னா அந்த ஆண் காட்டுக்கு போய் சிங்கத்தை வேட்டையாடிட்டு வரணுமா, அதுவும் சிங்கத்தை ஈட்டி வச்சு மட்டும்தான் கொல்லணுமா. அப்படி கொண்டு வேட்டையாடி வெற்றியோடு திரும்பி வர ஆண் மகனை தான் இவங்க ஆணே மதிப்பாங்களாம், கல்யாணமும் பண்ணிப்பாங்களாம். இந்த மாதிரியான கட்டுப்பாடு பழக்க வழக்கங்கள்லாம் நம்ம ஊரில் நடந்தால் பசங்க நிலைமை என்னென்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
அடுத்ததான் ஆப்பிரிக்காவை சேர்ந்த பல பழங்குடி இனத்தவர்கள் இந்த ஆபத்தான மனைவி உரிமையை ஃபாலோ பண்றாங்க. கணவர் இறந்துட்டா கணவரோட சகோதரருக்கு அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களாம். கேட்கவே கொடுமையா இருக்குல்ல. இதுக்கு அவங்க சொல்ற ரீசன் என்னன்னா சொந்தம் விட்டு போயிடக்கூடாது. அடுத்து நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் ரொம்பவே டிஃப்ரெண்டான இன்ஃபர்மேஷன். இது சுழு இன பழங்குடிகள் காயமாற்று முறை பத்தினது. இவங்க காயம் ஏற்பட்டுருச்சுன்னா மருத்துவர்கிட்ட போவாங்க. மருத்துவர் மருந்த அவர் வாயில வச்சு காயத்துல வாயாலேயே தான் போட்டு விடுவாராம். இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன சயின்ஸ் இருக்குங்க. மனித உமிழ்நீர்ல இருக்க நோய் எதிர்ப்பு சக்தி அந்த மருந்து ரெண்டும் ரியாக்ட் ஆகி காயப்பட்டவருக்கு காயத்தை விரைவிலே குணப்படுத்துமா. இதுதான் சூழ் இனத்தவர்கள் ஃபாலோ பண்ற டெக்னிக். இப்போ நம்ம பார்க்க போற விஷயம் ரொம்பவே திகிலூட்டக்கூடிய ஒரு விஷயம். நாமெல்லாம் வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்தா டீ காஃபி ஜூஸ் ஐட்டம்ஸ்லாம் கொடுத்து உபசரிப்போம். ஆனா கென்யா தன்சானியா பழங்குடிகள் இருக்காங்க தெரியுமா, அதாவது இந்த மொசாய் சம்பூர்ணத்தவர்கள், இவங்கெல்லாம் வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்தாங்கன்னா ஏதோ ஆரஞ்சு ஜூஸ் கொடுக்குற மாதிரி மிருகங்களோட ரத்தம் இருக்கு பார்த்தீங்களா, அதை குடிக்க கொடுப்பாங்களாம். அது மட்டும் இல்லாம சில நேரங்களில் அந்த ரத்தங்களை பாலில் கலந்து குடிக்க கொடுப்பாங்களாம். கேட்கறதுல பயங்கரமா இருக்குல்ல. இப்போ நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா ரொம்பவே பயங்கரமான விஷயம் தாங்க இதுவும். அல்பினோஸ் தன்சானிய இனத்தை சேர்ந்த பழங்குடியினர்கள் வேற்று மனிதர்களை கொலை செய்யறத செல்வாக்க நினைப்பாங்களாம். இந்த கொலையை யார் செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய அரசரோ அல்லது நல்வாக்கு சொல்றவங்களோ செய்வாங்களாம். இந்த கொலைக்கு அவங்க வச்சிருக்க பேரு 00. நமக்கு உடம்பு சரியில்லை, நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரைட்டாக மெடிக்கல் போவோம் இல்லை ஹாஸ்பிட்டல் போவோம், இன்ஜெக்ஷனோ மெடிசினோ வாங்கிட்டு வருவோம் பணம் கொடுத்து. ஆனால் சில ட்ரைபல் பீப்புள் மருந்து வாங்கணும்னு சொன்னால் அந்த மருந்துக்கு பணமாக பாம்பு முட்டை முதல முட்டை சில பயங்கரமான விலங்குகளோட பற்களெல்லாம் கொடுக்கணுமா, அப்படி கொடுத்தா மட்டும்தான் அவங்களுக்கு மருந்தே கிடைக்குமா. இது ரொம்ப கொடுமையான விஷயம்ப்பா. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு சில பழங்குடியினத்தவர்கள் இன்னைக்கு வரையும் ஃபாலோ பண்ணுற ஒரு கொடுமையான சடங்கு முறை பற்றினது தான். இதில் அந்த பழங்குடி இனத்தவர்களை சேர்ந்த பெண்களுடைய கணவர்களோ நெருங்கிய உறவினர்களோ இறந்துட்டா அந்த பெண்கள் தங்களோட கால் விரல்களில் ஒரு விரலை வெட்டி வீசணுமா. இது ரொம்பவே கொடுமையான ஒரு சடங்கு முறை. இவ்வளோ நேரம் பார்த்ததை விடவும் இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு ரெண்டு விஷயம் நமக்கு ரொம்ப புதுசாகவும் இப்படியும் இருக்காங்களான்னு யோசிக்கிற அளவுக்கும் இருக்கும். இன்னும் சில வினோதமான பயங்கரமான சடங்கு முறைகளை ஓமோ பள்ளத்தாக்கில் வசிக்கிற முல்சி பழங்குடியினர் இன்றளவும் கடைபிடிச்சிட்டு வராங்க. இந்த முல்சி பழங்குடியினர்கள் எத்தியோப்பியாவில் இருக்க ஓமோ பள்ளத்தாக்கில் மோகோ நேஷனல் பார்க்கோட சென்ட்ரலில் வசிக்கிற மிகவும் தொன்மையான பழங்குடியினர்களில் ஒருத்தவங்க தான். இந்த முல்சி பழங்குடியினர்கள் மற்ற பழங்குடியினர்களை விடவும் ரொம்பவே விசித்திரமானவங்க. இவங்களை ரொம்ப விசித்திரமாக காட்டுறது என்னன்னா இவங்களுடைய தோற்றம் தான். இந்த முல்சி பழங்குடி பெண்கள் தங்களுடைய கல்யாணத்தின் போது உதட்ட கிழிச்சு அதில் பெரிய பெரிய களிமண் தகடுகளை வச்சுக்கணுமா, அப்படி செஞ்சுக்கிட்டாதான் கல்யாணமே நடக்குமா. அது மட்டும் இல்லைங்க, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா அந்த பொண்ணை பெற்றவங்க 10-20 கால்நடைகள் 2-3 ஒட்டகங்கள் கொடுத்தாதான் கல்யாணமே நடக்குமா. இது மட்டும் இல்லாம இந்த பழங்குடியினர்கள் அவங்க உடம்புல ஏதோ விசித்திர குறிகளை டாட்டூ போல உடம்ப கிழிச்சு காயங்களை ஏற்படுத்தி அதன் மூலம் வர தழும்பு மூலம் போட்டுக்கிறாங்க. இது எதை குறிக்குதுன்னா அவங்களுடைய தொன்மையான கலாச்சாரங்களை குறிக்குதான். இப்போ நம்ம பார்க்க போறது இந்த ஆப்பிரிக்கன் டிரைபல் பீப்புள் யாரை கடவுளா வணங்குறாங்க அப்படின்றத பத்தி தான். இந்த டிரைபல் பீப்புள் ஒரு சில காடஸ் காட அவங்களுடைய இஷ்ட தெய்வங்களை வழிபட்டுட்டு வராங்க. அவங்க யாருன்னா ஒரிஷாஸ், ஷாங்கோ, ஒலூரன், ஒபேட்டலா, பூம்பா, ஓயா, எமேயா, பபேலோ ஐயே. இது மட்டும் இல்லாம நாம எப்படி பிரம்மரை கிரியேட்டர் காடா வணங்குறோமோ அது போல இவங்களும் நானா புலுகு அப்படின்ற ஒரு காடஸ அவங்களுடைய கிரியேட்டர் காடா நினைச்சு இன்னைக்கும் பயபக்தியோட வணங்கிட்டு வராங்க. கிட்டத்தட்ட நாம இந்த டிராபிள் பீப்புள் பத்தி எல்லாமே பார்த்துட்டோம். இன்னும் நம்ம பார்க்க வேண்டிய இன்ட்ரெஸ்டிங்கான ரெண்டு விஷயங்கள் இருக்கு. ஒன்னு அவங்க ஃபுட் பத்தினது, இன்னொன்னு அவங்களுடைய டெக்னாலஜி பத்தினது. டிரைபல் பீப்புள் ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிட்ற உணவு வகைகள்னு தெரிஞ்சுப்போமா? பாம்பு வைன், எலிக்கறி, நாய்க்கறி, தவளை கால்கள், பல்லுட்னு சொல்லப்படுற வாத்து முட்டை,
இந்த வாத்து முட்டைய மண்ணுக்குள்ள ஒரு சில வாரங்களுக்கு பொதிச்சு வச்சு அப்புறம் தயாரிச்சு சாப்பிடுவாங்களாம். இது இப்போ பிலிப்பைன்ஸ்ல ரொம்பவே ஃபேமஸா ஸ்ப்ரெட் ஆகிட்டு வருதுங்க. இதுக்கு டிமாண்ட் ஜாஸ்தி ஆகிட்டே போறதால கையால செய்யறது பத்தாம மிஷின்ஸ் வச்சு இந்த பலூட்டை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களாம். இன்னும் ஒரு முக்கியமான ஒரு ஃபுட் இருக்குங்க, அதுதான் சாப்ரா. சாப்பிட்டானா இது ரொம்ப காரமான எறும்பு சட்னிங்க. இந்த சட்னியில எறும்பையும் அதோட முட்டையையும் சேர்த்து சமைச்சு சாப்பிடுறாங்க. இந்த உணவுக்கு ரொம்பவே பேர் போனவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவை சேர்ந்த சத்தீஸ்கர் மாநிலத்தில் வசிக்கக்கூடிய மிக தொன்மையான பழங்குடியினர்கள் தாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது முர்சி பழங்குடியினர்களுடைய ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தாங்க. நமக்கு எப்படி ஏஆர் ரஹ்மான், சித் ஸ்ரீராம், யுவன் சங்கர் ராஜா அப்படின்னு நிறைய மியூசிஷியன்ஸ் இருக்காங்களோ, அதுபோல முர்சி பழங்குடியினத்தவர்களுக்கும் ஒரு லேடி மியூசிஷியன் இருக்காங்க. அங்க என்ன ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னாலும் அவங்க வாய்ஸ் இல்லாம இருந்ததே கிடையாது. அது மட்டும் இல்லாம இவங்க இவங்களுடைய வீர விளையாட்டா இந்த குச்சி சண்டையை தாங்க செய்துட்டு வராங்க. இதுல வெற்றி பெற ஆண்மகன் தான் முர்சி இனத்துடைய வீர மகனா அடையாளப்படுத்தப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களை திருமணம் செய்துக்கதான் பெண்களும் முன்னுரிமை காட்டுவாங்களாம். கிட்டத்தட்ட ஓரளவு டிரைபல் பீப்புள்ஸ் பத்தி எல்லாமே பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இவங்க 250 இயர்ஸா கையாளுற ஒரு யுக்தியை சொல்லணும் இல்லையா, வாங்க பார்க்கலாம். இவங்க தாங்க மரணத்தை கடவுளை வணங்குறவங்க. இவங்க இந்தோனேஷியால வெஸ்ட் பப்புவான்ல பலிம் வேலியில வாழ்ற டானி டைப்ஸ் தாங்க. 80 வருஷங்களுக்கு மேலாகவே இவங்க இந்த இடத்துல வசிச்சிட்டு இருக்காங்கன்னு ஒரு சில ஆய்வுகள்லாம் சொல்லுது. ஆனா இவங்க 250 வருஷங்களுக்கு மேலாகவே இந்த இடங்கள்ல வசிச்சுட்டு வராங்க. அதுல இவங்க 250 இயர்ஸா ஒரு சில உடம்புகளை பதப்படுத்தி வச்சுட்டு வராங்க. மொத்தமா இதுவரை இவங்க 7 உடல்களை இது போல பதப்படுத்தி வச்சிருக்காங்களாம். அதுல இப்போ 2 உடல்களை மட்டும்தான் பார்வைக்கு வச்சிருக்காங்களாம். ரொம்பவே விசித்திரமானவங்கல்ல என்ன ஃப்ரெண்ட்ஸ்? டுடே பார்த்த ஃபீட்ஸ்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும், இப்படியும் மனுஷங்க இருக்காங்களான்னு, இப்போ இந்த நிமிஷம் இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்ற கியூரியாசிட்டி எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரியாவும் இருந்திருக்கும்னு நம்புறேன். அகைன் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ல உங்களை சந்திக்கிற வர, திஸ் இஸ் அ சைனிங் ஆஃப் ஜூலிஷியா. ஸ்டே டியூன் வித் ஸ்டோரிஸ்.